महाराज என் அவசர புத்திக்காக என்னை மன்னித்து விடுங்கள் உன்னை மன்னிப்பதா உனக்கு சரியான தண்டனை கொடுக்கிறேன் வாங்கி உட்காரப்படி அஞ்சாரஞ்சம் கொண்ட அன்பு தோழர்களே போரந்தால் புன்னகையோடு களத்திலே காத்து நிற்கும் வீர பெருமக்களே ஆதிக்க வெறி கொண்ட அன்னியன் அமைதி நிலவு நம் நாட்டின் மீது படையெடுக்க துணிந்து விட்டான் என்ற செய்தி கேட்டு பதைக்கிறது நம் நெஞ்சம் அவனுக்கு பாடம் கற்பிக்க துடிக்கிறது நம் கரங்கள் சித்தூர் நாட்டு சிங்கங்களே நம் வீரத்தின் வலிமை காட்ட ஏற்பட்டதோர் வாய்ப்பு இது நாடாசை பிடித்த நயவஞ்ச நாய்களை ஓட ஓட விரட்டி வெற்றி மாலை சுட வேண்டும் அதுவரை நமக்கு இல்லை உறக்கமில்லை உறுதியோடு போர் புரிந்தால் நமக்கு தோல்வி இல்லை வாழடுங்கள் நம் தோளின் வலிமையை காட்ட புறப்படுங்கள் போர் முனைக்கு நம்மை பெற்ற தாய் நாடு இது நாம் பிறந்த பொன்னாடு இது அந்நியரிங்கு நுழைவதற்கு அனுமதிக்க மாட்டோம் நம் உடலிலே கடைசி துளி ரத்தம் இருக்கும் வரை போராடுவோம் ஏகாதிபத்திய வெறியர்களை எதிர்த்து முறியடிப்போம் மண்ணாசை பிடித்த கயவர்களின் கனவுகளை சிதறடிப்போம் வீரத்தின் செல்வமாக விளங்கும் செல்வங்களே நாட்டை காப்பாற்ற புறப்படுங்கள் வெற்றி அல்லது வீர வரணம் மாளிகாப்பூர் படைகள் முன் தலைமையில் போருக்கு புறப்படட்டும் நாளை சூரிய உதயத்திற்குள் சித்தூர் கோட்டையில் நமது கொடி பறக்க வேண்டும் சித்தரசன் பீமசிங் நமது அடிபணிந்து நிற்க வேண்டும் பத்மினி நமது சூத்திரகாரம் நடக்க வேண்டும் தங்கள் கட்டளையை நிறைவேற்ற துடிக்கிறேன் ஆனால் என்ன ஆனால் சித்தூர் வீரர்கள் கோட்டைக்கு வெளியே வந்து போர் புரிய போவதில்லை ஏன் பயந்து விட்டார்களா இல்லை ஜகம்பரன் கோட்டையை பலப்படுத்திக் கொண்டு நம்மை உள்ளே புக விடாமல் தடுக்க ஏற்பாடுகள் செய்திருக்கிறார்களா அவ்வளவுதானே உடனே கோட்டையை முற்றுகிட்டால் நம் குடிமக்கள் கதி அந்த கவலையே தங்களுக்கு வேண்டாம் இன்னும் ஓராண்டு காலம் உணவு பஞ்சமே ஏற்படாமல் நான் முன்கூட்டியே ஏற்பாடு செய்து விட்டேன் வெற்றி மகாராணா வெற்றி நமது வெள்ளை கொடி ஏந்தி கோட்டை வாயிலில் சமாதானம் கோரி காத்துக் கொண்டிருக்கிறான் அலாவுதீன் தளபதி சித்தூரின் மானம் பிழைத்தது மான மறந்து மாற்றானுக்கு சித்தூர் எப்போதம்மா மண்டிகிட்டு இருக்கிறது அது அப்போதும் இல்லை இப்போதும் இல்லை எப்போதும் இல்லை சமாதான தூதுவரை சிந்திக்க வேண்டாமா வருகிறேன் வர வேண்டும் தளபதி யாரே கடைசி நேரத்தில் நீங்கள் செய்த முடிவை கண்டு நானும் எனது நாட்டு மக்களும் பெருமகிழ்ச்சி அடைகிறோம் போரினால் ஏற்படும் தீமைகளை எங்கள் சக்கரவர்த்தி உணர்ந்து பெருந்தன்மையோடு இந்த முடிவுக்கு வந்திருக்கிறார் மிக்க மகிழ்ச்சி சமாதானத்தை நாங்களும் விரும்புகிறோம் வரவேற்கிறோம் எங்கள் மன்னர் உங்களை சந்தித்து உங்களோடு நட்பு கொள்ள அவரோடு காத்திருக்கிறார் மகாராணா மாலிகாபூர் எந்த நேரத்திலும் எவரிடத்திலும் நாங்கள் கரம் நீட்டி கைகுலுக்கி தோழமையை வளர்த்துக் கொள்ள தயாராயிருக்கிறோம் என்பதை உமது மன்னருக்கு சொல்லும் நன்றி மகாராணா என்னும் உங்கள் பெருந்தன்மை சிறக்கட்டும் பெருமை வளரட்டும் ஒரு நிபந்தனை மாலிகாபூர் உங்கள் மன்னர் படைகளோடும் பரிவாரங்களோடும் எங்கள் கோட்டைக்குள் நுழைவதை நாங்கள் விரும்பவில்லை குறிப்பிட்ட சில முக்கியஸ்தர்களை மட்டும் அவரோடு விருந்தினராக ஏற்றுக்கொள்ள நாங்கள் சித்தமாயிருக்கிறோம் அப்படியானால் எங்கள் சக்கரவர்த்தி எந்த துணையும் இல்லாமல் தனியாகவா வர வேண்டும் பயப்படாதீர் நாங்கள் ரஜபுத்திரர்கள் தூதுவர்களுக்கும் விருந்தினர்களுக்கும் எந்த தீங்கும் செய்ய மாட்டோம் தக்க முறையில் வரவேற்று வழி அனுப்புவோம் நாங்கள் போர் முனையிலே நேருக்கு நேர் நின்று எங்களுடைய வீரத்தை விளக்குபவர்கள் என்பதை மட்டும் மன்னருக்கு தெரிவியும் மகாராணா இன்று மாலையே எங்கள் மன்னர் உங்களை சந்திப்பார் வாழ்க அலாவுதீன் கில்ஜி வாழ்க மகாராணா பீம்சி பிரமாதம் மகாராணா நேற்று யுத்தம் இன்று சமாதானம் எல்லாம் அல்லாவின் செயல் மகாராணா என்னை விட இளைஞன் பயமறியாத இளங்கன் சின்ன வயசு சின்ன வயசு பெரிய புத்தி மறை புத்தி மகாராணா வேறு வினோதங்கள் உண்டா நடனம் பிடிக்குமா தங்களுக்கு நடனம் நடனம் என்றால் உயிரை கூட விட்டு விடுவார் ஆலம்பரம் பரதம் கதகளி பஞ்சாபி மார்வாரி இந்த நடனங்களை ஜகாம்பராவுக்கு எது பிடிக்குமோ அதையே ஆட சொல்லுகிறேன் பண்பான உபச்சாரம் பண்பான உபச்சாரம் மாலிகாபூர்
பார்த்தால் ராணி பத்மினியின் நாட்டியத்தை பார்க்க வேண்டும், இல்லாவிட்டால் நாட்டியமே பார்க்க கூடாது என்று முன்பு ஒரு சமயம் என்னிடத்தில் சொல்லியிருக்கிறாய். ஆலம்பனாவுக்கு இன்னும் நினைவு இருக்கிறது. அற்புதமான விஷயங்களை நான் என்றுமே மறக்க மாட்டேன் மகாராணா. கலையின் பெயரால் கேட்கிறான் ரசிகன் அலாவுதீன், உமது ராணியின் நாட்டியத்தை அவன் பார்க்க முடியுமா? விருந்தாளிகள் நாட்டையே விரும்பி கேட்டாலும் அதையும் கொடுக்க தயங்க மாட்டோம் நாங்கள். நாங்களும் அதில் குறைந்தவர்கள் அல்ல ஜகாம்பன. பத்மினி அன்று ஒரு கன்னிப்பெண், தந்தையின் விருப்பப்படி ஆடினாள். இன்றோ அவள் ஒரு ரஜபுத்திரின் மனைவி, தன்னுடைய கணவனை தவிர மாற்றார் நிலையில் ஆட முடியாது. இது எங்கள் மதத்தையும் மானத்தையும் பொறுத்த விஷயம். இந்த தர்மசங்கடமான நிலையை பற்றித்தான் யோசிக்கிறேன். முன்னதாகவே இந்த விஷயத்தை என்னிடத்தில் சொல்லாமல் இருந்திருந்தால் மகாராணாவுக்கு இந்த தர்ம சங்கடம் ஏற்பட்டிருக்குமா? மன்னியுங்கள் ஆலம்பனா, அன்று கலை ஆர்வத்தில் ஏதோ சொல்லிவிட்டேன். ஆள வேண்டும் என்று ஆசைப்பட்டேன். ஆண்டு கொண்டே இருக்கிறேன். கன்னித்தீவின் வைரங்களை பற்றி விரும்பினேன். என் அரண்மனை முழுதும் அந்த வைரங்களை கொண்டு பதித்து விட்டேன். பத்தையப்பூர் ராஜகுமாரியை அடைய எண்ணினேன். இன்று அவள்தான் என்னுடைய மனைவி. அவைகளெல்லாம் போகட்டும். ராணி பத்மினியின் நடனத்தை பார்க்க வேண்டும் என்று அது இந்த கனவாகவே முடிந்தது. மனிதன் ஆசைப்பட்டதையெல்லாம் அடைந்து விட்டான். அதே அலாவுதீன், இது உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு பெரும் தோல்வி, மகத்தான தோல்வி. இல்லை, வழி கண்டுபிடித்து விட்டேன். ஆலம்பனா, நீங்கள் பத்மினியின் நடனத்தை தாவை பார்க்க வேண்டும். அந்த அற்புதமான நடனத்தை பார்க்க முடியுமா? முடியும், நான் ஏற்பாடு செய்கிறேன். அல்லாஹ் அலாவுதீனை கைவிடவில்லை. வாழ்க மகாராணா. வானத்தில் மீன் ஒன்று கண்டா வானத்தில் மீன் ஒன்று கண்டா ஒரு மன்னாதி வந்தவன் வானத்தில் மீன் ஒன்று கண்டா வானத்தில் மீன் ஒன்று கண்டா ஒரு மன்னாதி மன்னவன் வானத்தில் மீன் ஒன்று கண்டா நின்றான் வானத்தில் மீன் ஒன்று கண்டான்.
ராணி பத்மினிக்கும் என் நன்றி அவசியம் தெரிவிங்க. நிச்சயம் தெரிவிங்க. இன்று என் உள்ளம் அவ்வளவு பூரித்திருக்கிறது. இதை நான் என்றும் மறக்க மாட்டேன். என்னதான் மறக்க முயன்றாலும் அந்த ராணி பத்மினியின் திருவுருவத்தை கண்ணாடி வழியாக பார்த்தேன். ஆ, என்ன அழகு, என்ன அழகு! அதை எப்படி மறக்க முடியும்? அதற்கு ஒரு திட்டம் திட்டியிருக்கிறேன். மறப்பதற்கா? இல்லை, முன் கொண்டு வந்து நிறுத்துவதற்கு. படையோடு சென்றும் முடியாத காரியம் நீ தீட்டும் திட்டத்தால் நிறைவேறி விடுமா? ஆம் ஜெகம்மன், நண்பர்களைப் போல் நடித்தால் நடக்காத காரியமும் நடந்துவிடும். விவரமாக சொல். தங்களுக்கு பிறந்த நாள் விழா நடக்கப் போவதாகவும் அதில் பீம்சிங்கும் அவன் மனைவியும் கலந்து கொள்ள வேண்டும் என்றும் ஒரு அழைப்பு அனுப்ப வேண்டும். அனுப்பினால் அதை அலட்சியப்படுத்தாமல் அழைப்பை ஏற்றுக்கொண்டு இங்கு வருவார்கள். வந்த பிறகு அரண்மனை சிறையிலே பீம்சிங், அந்த புற அறையிலே பத்மினி. உடனே அழைப்பு அனுப்பு. சக்கரவர்த்தி அலாவுதீன் கில்ஜிக்கு பிறந்த நாள் விழாவாம் அழைப்பு அனுப்பியிருக்கிறார். ஆமா, இன்னொரு விசேஷம், உங்கள் மனைவி ராணி பத்மினியை உடனழைத்து வந்தால் இருவரையும் வரவேற்பதில் நான் பெருமகிழ்ச்சி அடைவேன். அவன் பிறந்த நாள் விழாவுக்கு பத்மினியையும் அழைப்பானே? ஏதோ அழைத்திருக்கிறான், போனால் அழகுதானே. எல்லோருமே உன்னை போல் வெள்ளையவர்கள் என்று முடிவு கட்டி விட்டாயா? யாருமே போக வேண்டாம். அத்தை சொல்வதுதான் சரி, யாருமே போக வேண்டாம். பிறந்த நாள் விழாவுக்கு வர தைரியம் இல்லாத கோழை என்றல்லவா என்னை சொல்லிவிடுவான்? பத்மினி வேண்டாம், நான் மட்டும் போய் வேலும் வேணுமா?
சிடும் அம்பும் வெல்லுமா விளையாடும் பாவை முன்னே வீரனின் ஜம்பம் செல்லுமா அழகென்ன போரில் உங்கள் ஆண்மை வெற்றி கொள்ளுமா மனைவியின் நாட்டத்தை பார்த்த கண்களுக்கு இது சர்வ சாதாரணம். தங்களை கௌரவிக்க வேண்டும் என்பதாக ஏற்பட்ட ஒரு சிறு கேளிக்கை. சிறு கேளிக்கை. தங்கள் பிறந்த தின விழாவில் என்னையும் கலந்து கொள்ள வேண்டும் என்று எனக்கு அழைப்பு அனுப்பியதே தாங்கள் எனக்கு அளிக்கப்பட்ட சிறந்த கௌரவமாக நான் கருதுகிறேன். தங்கள் மனைவியும் வந்திருந்தார். மட்டற்ற மகிழ்ச்சி ஏற்பட்டது. என்ன செய்வது, அவள் வர முடியாத நிலை. பரவாயில்லை, நீங்கள் வந்ததே போதும். உங்களுக்கு நன்றி கூற நான் கடமைப்பட்டிருக்கிறேன். மிகவும் பெருமைப்படுத்தி விட்டீர்கள் ஜகாப்பனா. இல்லை இல்லை, இது சர்வ சாதாரணம். உங்கள் வாழ்க்கையிலேயே நீங்கள் மறக்க முடியாதபடி நான் பெருமை அளிக்கப் போகிறேன். புறப்படுங்கள், ஓய்வெடுத்துக் கொள்ளுங்கள்.
என்ன மாளிகா போ, மகாராணா பேச மாட்டேங்கிறாரே. கத்துவேன் கருணை காட்டு என்று கதறுவேன் என்று நினைத்தாயா? அரசனாக பிறந்த ஒருவன் இவ்வளவு அற்பனாகவும் எப்படி இருக்க முடியும் என்பதை பற்றி யோசித்துக் கொண்டிருக்கிறேன். நான் அற்பனா? இல்லை இல்லை, அற்பர்களின் அரசன். நிராயுதபாணியாக நிந்திரை செய்து கொண்டிருக்கையில் இவ்வாறு நீச்சத்தனம் செய்த ஒன்று நான் எப்படி மதிப்பது? மாளிகா போன், பதராதீர்கள் ஆலம்பரம். வலையில் விழுந்து விட்ட சிங்கம் கர்ஜிக்க கூட சக்தியேற்று ஏதோ ஈனஸ்வரத்தில் உருமுகிறது. அதனிடம் கருணை காட்டுங்கள். அடே குட்டி கோமாளி, உன் பேச்சும் கொஞ்சம் கெட்டிக்காரத்தனமாகத்தான் இருக்கிறது. அலாவுதீன், எதை கருதி இந்த சதி திட்டத்தை நிறைவேற்றினாய்? நான் உனக்கு என்ன துரோகம் செய்தேன்? துரோகம்? பத்மினியின் நாட்டிற்கு நேரடி காண்பிக்காமல் கண்ணாடி வழியாக காண்பி தன்னை அவமானப்படுத்தினாயே, அதற்கின்ற தண்டனை. முட்டாள், நீ செய்த காரியத்தை நினைத்து பரவசப்படுகிறாயோ? உன் செயலை உலகம் மதிக்காது. உலகம் என்னை மதிக்காது, நானும் உலகத்தை மதிக்க மாட்டேன். எப்படி? சபா, சரியான வார்த்தை, சரியான சவுரி. அடுத்த கட்டம் என்ன? வாழா கழுபரமா எண்ணெய் கடாரம்? மலைக்குவோம். சித்தூர் மன்னா என்றழை. சித்தூர் மன்னன் சிரிக்கிறாயா? வஞ்சகத்தால் என்னை சிறையில் அடைத்து விட்டு இன்று நீ சிரிக்கிறாயா? அன்று என் கோட்டை வாயிலே நீ சமாதான குடியை உயர்த்தி கொண்டு என்னை பணிந்த போது நான் சிரித்திருந்தால் உன் தலை என் பாதத்தடியிலே துடித்திருக்கும். நான் போட்ட நிபந்தனையை ஏற்றுக்கொண்டு உன் மன்னர் என் அரண்மனைக்குள் நுழைந்த போது நான் சிரித்திருந்தால் அந்த சக்கரவர்த்தியின் சரித்திரமே முடிந்திருக்கும். உயர்ந்த பண்போடு உங்கள் இருவருக்கும் உயிர் பிச்சை அடித்தேன், அதை மறந்து இன்று நீ சிரிக்கிறாய். பழைய கதைகளை பேசுவதால் பலனில்லை. பண்பு கெட்டவர்களிடம் பலனை எதிர்பார்த்து நான் பேசுவதே இல்லை. மன்னரின் உத்தரவை நிறைவேற்ற வேண்டியிருக்கிறது, ஆதலால் உன்னை மன்னித்து விடுகிறேன். சக்கரவர்த்தி உன்னை விடுதலை செய்ய விரும்புகிறார், அது அவர் கடமை. ஆனால் ஒரு நிபந்தனை, நீ இந்த லிகிதத்தில் கையொப்பம் இட வேண்டும். கருத்து இன்னதென்று தெரிந்த பிறகு கையொப்பம் விடுவதை பற்றி யோசிக்கப்படும். படிக்கிறேன், கேள். அருமை ராணி பத்மினிக்கு டில்லி சக்கரவர்த்தி நமது அரண்மனைக்கு விருந்தினராக வந்த போது நீ உன் அழகை நிலைக்கண்ணாடியின் மூலம் காட்டி அவரை அவமானப்படுத்தி விட்டாய். அதன் பலன் நான் இங்கு சிறையில் வாடுகிறேன். நீ சக்கரவர்த்தியின் அரச சபையிலே நடனமாடி அவரிடம் மன்னிப்பு கேட்டார். சக்கரவர்த்தியை நீ அவமானப்படுத்தி விட்டாய். இது 100வது முறை. போவழியே என்ன நெஞ்சழுத்தம்? ராஜபுத்திர வம்சத்தின் ரத்தத்திலே உரிய பண்பு அது. என் கைகள் மட்டும் இந்த இரும்பு சங்கிலியால் பிழைக்கப்படாது இருந்திருந்தால் இந்த விகிதத்திற்கு ஏற்பட்ட கதிதான் உனக்கும் நேர்ந்திருக்கும், உன் மன்னனுக்கும் நேர்ந்திருக்கும், உன் வம்சத்திற்கே நேர்ந்திருக்கும். பீம்சிங், வீணாக மரணத்தை தழுவிக் கொள்ளாதே.